உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவியிடங்களை ஏலம் விடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்கள் விடுபட்ட 9 மாவட்டங்களில் அடுத்த மாதம் 2 கட்டங்களாக நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15 தேதி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான பதவியிடங்கள் ஏலம் விடப்படுவதாக செய்திகள் வெளியானதை அடுத்து இத்தகைய நடவடிக்கைகள் தண்டனைக்குரியது என்று மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய பதவியிடங்களை ஏலம் விடுவது மக்களின் உணர்வுகளுக்கு ஊறு விளைவிக்கும் செயல் என்பதால் இதனை தடுக்க சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. இத்தகைய நிகழ்வுகள் ஜனநாயகத்திற்கு எதிரானவை என்பதை மக்கள் உணரச் செய்ய உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுடன் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழாத வண்ணம் தக்க முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு மாநில தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஜனநாயக முறைப்படி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்க மக்கள் அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று மாநில தேர்தல் ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது.